வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234746. வணக்கம். இந்த 6 ராசிகளுக்கு இந்த குருவுடைய பெயர்ச்சி, நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய விருச்சிகத்திலேருந்து வரக்கூடிய தனுசு ராசி கெட்டக்கூடிய குரு பெயர்ச்சி, தனவரவு, ஃபினான்ஷியல் இன்கம். இப்போ ஃபினான்ஷியல் இன்கம் யாருக்கு கொடுக்கும்? முதல்ல நீங்கள் முதல்ல இது ஒரு கம்பேரிஷனுக்காக சொல்கிறேன். ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் லக்னம், உங்கள் தசா புதி வலுவாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. ராசி பிரகாரம் யாரெல்லாம் தொழில் பண்ணுறீங்க, சேல்ஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க, இல்லைனா வந்து ஏதாவது இன்ஸ்டியூஷன் எடுத்துறீங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் வேலையில் வந்து ப்ரொமோஷனாக எதிர்பார்க்குறீங்க, இல்லை டே டு டே ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு மணி மேட்டர்ஸில் ரொம்ப டீல் பண்ணுறவங்களுக்கு, ப்ரோக்கரேஜ் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது பொருந்தும். இந்த 6 ராசிகளுக்கு தன வரவு குரு கொடுப்பார். எப்படி கொடுப்பாரு பாருங்கள். முதல்ல வந்து ரிஷபம். இந்த ரிஷப ராசி 8 குரு. இப்போ 8 குரு வந்துட்டாருன்னா கஷ்டம், சிரமங்கள் நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் குருவுடைய பார்வை நேராக தனஸ்தானத்தில் விழுந்துடும். ஸோ தனஸ்தானத்தில் குருவுடைய பார்வை விழும் பொழுது நீங்கள் இது வரைக்கும் நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க, நிறைய பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னா அந்த கடனை அடைக்க வேறு ஒரு சோர்ஸில் கடனோ, இல்லை வேறு ஒரு சோர்ஸில் உதவியோ, இல்லை நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வந்து ஏதோ ஒரு இன்கமோ ஜென்ரேட் பண்ணி அந்த தனஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால இந்த ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸை சால்வ் பண்ணி கொடுப்பார். நல்லா புரிஞ்சுங்க, இது வந்து சேவிங்ஸ் கொடுக்குற ஒரு குருவுடைய பார்வை கிடையாது. கமிட்மெண்ட்ஸ் என்ன இருக்கோ அந்த கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண இது வரைக்கும் சிரமப்பட்டிருந்தீங்கன்னா இந்த முறை அந்த கஷ்டங்களை தீர்க்கறதுக்கு குருவுடைய பார்வை பலனை கொடுக்கும். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது நீங்கள் எந்த ராசியை பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா மிதுனம். இந்த மிதுனத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க, குருவுடைய பார்வை அந்த ராசிலையும் விழுது, ப்ளஸ் குருவுடைய பார்வை மிதுனத்துக்கு 11, அதாவது மேஷ ராசியில் குருவுடைய பார்வை விழும், அது மிதுனத்துக்கு 11th ஹவுஸ் ப்ராஃபிட். இப்போ இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பலம் என்னென்னா குருவுடைய பார்வை தன்னுடைய ராசியில் விழும்பொழுது அந்த ராசி வந்து ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன்லேயே வந்துடும். அடுத்தது அவங்களுக்கு 11 இடத்துல குரு பார்க்கும் பொழுது பொருளாதாரம் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து சேரும், நிறைய காசு சேர்க்குறது. இப்போ இவங்களுக்கு தான் வந்து சேவிங்ஸ், இது வரைக்கும் பணமே சேர்க்காதவங்க கூட கொஞ்சம் பணம் சேர்த்து வைப்பாங்க, இது வரைக்கும் ஜுவல்லே வாங்கலாம் கொஞ்சம் ஜுவல் வாங்குவாங்க, இது வரைக்கும் வீடு வாங்கலாம் வீடு வாங்குவாங்க. அப்போது ஏதோ ஒரு முதலீடு, ஒரு ஆதாயமான பலன், ஒரு லாபகரமான பலன், ஒரு தன விருத்தி, இது வரைக்கும் வியாபாரம் இல்லாதவங்களுக்கு நல்ல வியாபாரம் நடக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் உள்ள ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஏதாவது ஷாப் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை கொஞ்சம் டிரான்சாக்ஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கும், கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப ஸ்மூத்தாக திருப்திகரமாக இருக்கும். அடுத்த ராசி நம்ம பார்த்தோம்னா மிதுனத்துக்கு அடுத்தது சிம்மம். 5 வந்து குரு. இப்போ 5 குரு வந்தவொடனே என்ன பண்ணுறாருனா சிம்ம ராசியும் அவர் பார்வையிடுவார், சிம்மத்துக்கு 11 இடமான மிதுனத்தையும் அவர் பார்வையிடுவார். அப்போது சிம்மத்தை பார்க்கக்கூடிய இந்த குரு என்ன பண்ணுறாருன்னா சிம்மத்துக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருப்பார். மைண்டு ஃபுல்லாக வந்து பணம் சம்பாதிக்கிறது, முன்னேறது, க்ரோத் அடையிறது, ஃபேமிலியை பார்த்துக்கிறது, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறது, அவங்களுடைய நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறது, அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவார். ஸோ சிம்மத்துடைய ராசியில் பிறந்தவங்களுக்கு குருவுடைய பார்வை 11 போய் விழுது பாருங்க மிதுனத்தில். இது உங்களுக்கு வந்து ஆதாயம், கெயின், ப்ராஃபிட், எல்லா வகையிலும் ப்ராஃபிட். இப்போ ப்ராஃபிட்னா வெறும் பணம் மட்டும் கிடையாது, தன விருத்திக்கு மெயினாக குருனால தனம்னு சொல்கிறோம். அந்த குரு 11 பார்த்தார்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரான ஒரு நபர் இருக்கார், அவர் ஃப்ரெண்டாக இருக்கார், இந்த மாதிரி அவர் உங்களுக்கு ஃபேவராக மாறிடுவார். அப்போ அது ஒரு ப்ராஃபிட், அவர் மூலிமா நிறைய இன்கம் வரும், சப்போர்ட் கிடைக்கும், ரெஃபரன்ஸ் கிடைக்கும், கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி பிஸ்னஸில் உள்ளவங்களாம் ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் க்ரோத் அடையும். ப்ளஸ் அவங்க பசங்களால் இப்போ சிம்மத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து வயசு வந்து 60 இருக்குது, அவங்க பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க, இல்லை ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாங்க, இல்லை ஒரு வீடு வாங்கி கொடுக்குறாங்க, ஒரு கார் வாங்கி, இந்த மாதிரியும் கெய்ன்ஸ் இதெல்லாம். ஸோ கெய்ன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா குரு 5 இடத்துல போகும்போது அவருடைய பார்வை 11 விழுதுன்னா கெயின், ப்ராஃபிட், ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்காத திடீர் வரவு, திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி கிடச்சிரும். இப்போ இது கல்யாணத்து கூட எப்படி பொறுத்தலான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் மேரேஜே நடக்கலை. இப்போ இந்த முறை இந்த குரு பார்வை விழும்போது என்ன நடக்கும், 11 குரு பார்வை. இப்போ 11 என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸை பற்றி நம்ம சொல்லப்படுறது, இன்னொன்று 11 அடிக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ், இன்னொரு ஒரு மெம்பர் வந்து ஃபேமிலி ஆட் ஆகிறார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கல்யாணத்துக்கு ஒரு மாப்பிள்ள கிடைக்கிறா இல்லை ஒரு பொண்ணு கிடைக்கிறாங்கன்னா அது ஒரு கெயின். உங்களுக்கு வந்து ஒரு மெம்பர் வந்து ஆட் ஆகும்போது உங்களுக்கு அது ஒரு ப்ராஃபிட், சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் கொடுக்குறது. இதெல்லாம் சிம்மத்துக்கு நடக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு அடுத்த ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசையாக பார்க்க வந்து விருச்சிகம். ரொம்ப நாளாக பணத்தில் வந்து நிறைய ப்ளஸ் மைனஸ் கொடுக்கல் வாங்கலாம் சமமாக இருக்குது, கடன் கட்ட தான் வாழ்க்கை போயிட்டுருக்குன்னு நினச்சவங்களுக்கு இந்த விருச்சிகத்துக்கு 2 குரு. இப்போ 2 குரு இருந்தால் என்ன பண்ணுவோம், அந்த தன விருத்தியை வந்து அதிகப்படுத்திகிட்டே வருவார். ஸோ ஃபேமிலிக்கு என்னென்ன தேவை, அதே மாதிரி எவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், அதை எப்படி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணணும், ப்ரொமோஷன் எப்படி கிடைக்கணும், இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக யாரெல்லாம் இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு, மணி ட்ரான்சாக்ஷனை டீல் பண்ணுறவங்களுக்கு, மெயினாக கொடுக்கல் வாங்கல் உள்ளவங்களுக்கு, ஆன்லைன் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ரியல் எஸ்டேட்டில் உள்ளவங்களும் சரி, எதுவாக இருந்தாலுமே இந்த ஃபினான்ஷியலாக விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு ஆண்டு இந்த குருவுடைய செகண்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய இடம் நல்ல ஒரு இன்கம் கெயின் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்களுக்கும் ஒரு கம்ஃபர்டான இன்கம், அதாவது கையில் பணம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏதாவது ரூபத்தில் பணம் வந்துடும்,
இன்றைக்கி கேட்டால் இன்றைக்கி கிடைக்கும், உதவி கேட்டால் உடனே கிடைக்கும், சப்போர்ட் கேட்டால் சப்போர்ட் கிடைக்கும், மற்றவங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்து திருப்பி கேட்டால் உடனே போகிறோம். அந்த மாதிரி ஒரு குருவுடைய பலம் வந்து இந்த சமயத்தில் உண்டு. ஏன்னா வாக்குஸ்தானத்தில் வேறு வரார், சொன்னதை நிறைவேற்றக்கூடிய சக்தியும் கொடுத்துருவார். இது விருச்சிகத்துக்கு. விருச்சிகத்துக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பம். இந்த கும்பத்துக்கு லாபத்தில் குரு 11 இடம். ஸோ 11th ஹவுஸ் அப்படிங்கிறது ஹவுஸ் ஆஃப் கெயின், ப்ராஃபிட், மணி, க்ரோத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல இருக்கும்போது மெயினாக வந்து வியாபாரிகள், பிஸ்னஸ் பீப்புள், ப்ளஸ் வந்து டிரான்சாக்ஷன், மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்க, டே டு டே சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் உள்ளவங்களுக்கு, சாதாரண ஒரு தொழிலாளி அப்படின்னா கூட இந்த மாதிரியான குருவுடைய பலன் இந்த 11 இடத்துல ஒரு லாபம் கெயின். இல்லை மெயினாக வந்து கும்பத்தில் நிறைய பேர் இண்டஸ்ட்ரியஸ்ட்டாக இருப்பாங்க, நிறைய இரும்பு சம்மந்தப்பட்ட இந்த இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ப்ராஜெக்ட்லாம் பெரிய லெவலில் கிளிக் பண்ணி எவ்வளோலாம் பணம் பெண்டிங்கில் இருந்தோ அதெல்லாம் தேடி வரக்கூடிய பலன் கொடுக்குறது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சி அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கிறது, ஆதாயம் கிடைக்கிறது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இன்னும் கொஞ்சம் கூடுதல் சம்பளம் கிடைக்கிறது, இந்த மாதிரி ஒரு பலன்லாம் இந்த கும்பத்துக்கு 11 இடத்துல வரக்கூடிய குரு டெஃபினட்டாக பண்ண போகிறாருன்னு நமக்கு தெரிய வருது. ஸோ கும்பம் ஒரு லாபகரமான ஒரு ஆண்டாக நம்ம இந்த குரு பயிற்சி எடுத்துக்கலாம். அடுத்தது இன்னொரு ராசி மீனம். இப்போ 10 குரு. ஸோ 10 குரு என்ன பண்ண போகிறாருன்னா பதவியை விட்டு, ஒரு பதவியை விட்டு வேறு பதவிக்கு மாற வைப்பார். அதன் மூலிமா அந்த குருவுடைய பார்வை வந்து தனஸ்தானத்தை விழுது. மீனத்துக்கு தனஸ்தானம் 2nd இடம், அந்த இடத்துல குரு பார்வை விடுறதுனால தனம் கொடுப்பார், பணம் கொடுப்பார். ஆனால் மீனத்துக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான சேவிங்ஸ் இருக்குமானா அப்படி கிடையாது. 6ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால, அதாவது இந்த மீன ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால அந்த இடம் வந்து கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற இடம். அப்போது பணம் கொடுக்குறாரு, ஆனால் கடன் இருந்தால் அந்த கடன் அடைக்கிறதுக்கு பணம் வந்து சேரும். ஸோ ஒரு கடனை நிவர்த்தி பண்ணுறீங்க, ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறீங்க, ஒரு நோயை நிவர்த்தி பண்ணிக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு ரூபத்தில் இந்த குரு வந்து பார்வைப்பட்டு உங்களுக்கு வந்து தனம் கொடுப்பார், தேவையை பூர்த்தி செய்வார், பிரச்சனைகளை ஒழிக்கிறார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த 6 ராசிகளுக்கு குரு ஃபினான்ஷியலாக இந்த ஓராண்டு அவருடைய பயிற்சியில் உங்களுக்கு வந்து தனம், லாபம், முன்னேற்றம், தேவையான பணம், தேவையான ஆதரவு, நல்ல வியாபாரம், நல்ல மணி டிரான்சாக்ஷன், கொடுக்கல் வாங்கல், திருப்தி, குடும்ப செலவு, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, அல்லது குடும்பத்துக்கு தேவையான பொருள் வரவுகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய குரு பலனாக குருவுடைய பேச்சா இந்த 6 ராசிகளுக்கு அமையும். ஸ்கோப் நிறைய பேர் வந்து ஜாதகம் இல்லை, எங்களுக்கு ஜாதகம் ஜென்ரேட் பண்ணு சொல்லி நம்மளை வந்து என்கொயரி கேட்டே இருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் ஷேர் பண்ணிக்கிறேன். lifehoroscope.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த வெப்சைட்டில் வந்து உங்கள் ஹாரோஸ்கோப், கம்ப்ளீட் ஹாரோஸ்கோப், உங்கள் ஹாரோஸ்கோப்பில் வந்து டோட்டலாக வந்து நவாம்சம், ராசி சக்கரம், நவாம்சம், தசாம்சம், இந்த மாதிரி சப்தவாம்சம் சொல்லி நிறைய சக்கரங்கள் ஓப்பன் ஆகும். ப்ளஸ் ஷட்பலம், அஷ்டவர்க்கம், டீட்டெயில் ப்ரிடிக்ஷன்ஸ், தசாபுதியுடைய கேல்குலேஷன், ஸ்பிரிட் கேல்குலேஷன், அதோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வேணால் முதல்ல அந்த லிங்கில் போங்க, வெப்சைட்குள்ளே போங்க, சாம்பிள் ஹாரோஸ்கோப் இருக்குது, அதை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி படிங்க. அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுன்னா உங்கள் ஹாரோஸ்கோப் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்க, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி. தேங்க்யூ. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்களில் விபரீத ராஜயோகம்னு ஒரு யோகம் இருக்குது. முதல்ல இந்த வார்த்தையை நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா சிலது புரியும். விபரீதமான ராஜயோகம், விபரீதமான பலன்களை கொண்டு போகும், அப்புறம் ராஜயோகம் மாறதான் விபரீத ராஜயோகம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி என்ன நடக்குதுன்னா தனுசு ராசியில் குரு வரும்பொழுது அது ஆட்சி பெற்ற குருவாக இருந்து எந்த ராசிக்காவது அது 6ஆவது வீடாவோ இல்லை 8ஆவது வீடாவோ இல்லை 12ஆவது வீடாவோ இருந்தால் அதுக்கு பேர் வந்து விபரீத ராஜயோகம். அதாவது 6க்குடையவன் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றால், 8க்குடையவன் 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றால், 12க்குடைய கோல் 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றால் அது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ எந்த 3 ராசிகளுக்கு இது வந்து பொருந்தும்? இப்போ கடகம், 6க்குடையவன் 6ஆம் இடத்தில் ஆட்சி, இது வந்து ஒரு வகையான விபரீத ராஜயோகம். மகரம், 12க்குடையவன் 12ஆம் இடத்துல ஆட்சி, இந்த பயிற்சியில் இது ஒரு வகையான விபரீத ராஜயோகம். அடுத்தது இந்த 8ஆம் இடம், குரு எந்த ராசிக்கு 8ல இருக்கார், ரிஷபம், 8ஆம் இடத்துல ஆட்சி, விபரீத ராஜயோகம். இப்போ கடகம், மகரம், ரிஷபம், இந்த 3த்துக்கும் விபரீத ராஜயோகத்தை கொடுக்குறாரு. முதல்ல விபரீத ராஜயோகத்துடைய ஒரு சின்ன டீட்டெயில் பார்ப்போம். நம்ம வந்து ஒரு சாதாரணமாக ஒரு வேலைக்கு போகிறோம், நார்மலாக வந்துடுறோம், ஒரு ஃபேமிலி லைஃப்பை வாழ்கிறோம். சப்போஸ் திடீர்னு நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து, ஒரு போட்டி வந்து, ஒரு எதிர்ப்பு வருது, நீங்கள் சரியில்லைங்க, உங்களுடைய வேலை வந்து நீங்கள் சரியாக பண்ணலை, உங்களுக்கு வந்து நாலேஜ் கிடையாது, இல்லை உங்கள் நீங்கள் வந்து சரி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. உடனே வந்து உங்களுக்கு வந்து கோபம் வரும், அதை ரியாக்ட் பண்ணுறதுக்கு, ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபைட் பண்ணுவீங்க, உங்களுடைய திறமையெல்லாம் இன்னும் அதிகரிப்பீங்க, அந்த இடத்துல போய் நிரூபிக்க ஒரு சண்டை போடுவீங்க, போட்டி போடுவீங்க. இதெல்லாம் தான் முதல்ல விபரீதம். முதல்ல பிரச்சனை வருது, எதிர்ப்பு வருது, அவமானங்கள் வருது, அதை எதிர்த்து ஃபைட் பண்ணுறதுக்காக போராடுறீங்க, அது கடைசியில் நீங்கள் ஜெயிச்சிட்றீங்க. ஏன்னா அதுதான் விபரீத ராஜயோகம். அப்போ முதல்ல பலன் வந்து உங்களுக்கு எல்லாமே அகேன்ஸ்டாக விபரீதமாக கொண்டு வரும், பழி போடுவாங்க, தேவையில்லாமல் வந்து உங்களை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க. கடைசியில் அது அப்படி கிடையாதுன்னு நீங்கள் நிரூபிக்கும் போது, இல்லை இவர் நல்லவர் தான், இவரை தேவையில்லாமல் கெடுபேரை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்க, அதுதான் விபரீத ராஜயோகம். அப்போ அந்த மாதிரி இந்த 6ஆவது வீடுங்கிறது என்ன பண்ணோம், 6ஆவது வீடுனா என்ன, போட்டி பந்தயங்கள், எதிர்ப்புகள், எதிரிகளுடைய தொல்லைகள் அல்லது விமர்சனங்கள், இதெல்லாம் சொல்கிறது 6ஆவது வீடு. உடனே 6ஆவது வீடை கடனும் சொல்கிறோம், நோயும் சொல்கிறோம்.
இப்போ உடம்புல வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக நோய் இருக்குது, அந்த நோய் வந்து தெரியாமையே இருக்குது, உள்ளுக்குள்ளேயே இருக்குது. இந்த ஆறாவது வீட்டில் குரு வந்தார்னா அந்த நோயை சுட்டி காட்டுவார், வெளியே கொண்டு வருவார், வலியை கொடுப்பார், வெளியே கொண்டு வருவார். வலி வந்தோடனே டாக்டர்கிட்ட போவீங்க, இது வலிக்குது நமக்கு ஆறில் குரு வந்தோடனே பிரச்சனை கொடுக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உள்ளே இருக்கிற பிரச்சனையை வெளியே கொண்டு வரது தான் அந்த விபரீதம், விபரீதம் அதுக்கப்புறம் அந்த ராஜு அந்த அந்த வலிக்கு உண்டான பிரச்சனை கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி பண்ணுறது. இது வந்து குருவுடைய தன்மை. அதே மாதிரி கடன், நீங்கள் சப்போஸ் திடீர்னு வந்து ஒரு லோன் வாங்குறீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்க, முதல்ல கடன் வாங்கிட்டீங்க, இப்போ கடன் பட்டுட்டீங்க, சரி கடன் வாங்கியாச்சு நம்ம வேலையை முடிச்சிட்டோம், எப்படி இந்த கடன் அடைக்கிறதுன்னு ட்ரை பண்ணுறீங்க. திடீர்னு நீங்கள் வாங்கின கடனில் எடுத்த முயற்சி சக்ஸஸ் ஆகிடுச்சு, கிளிக் ஆகிடுச்சு, ஜடனாக பெரிய அமௌண்ட் கிடைக்குது, அப்புறம் அந்த கடனை அடிச்சிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டும் எடுக்கிறீங்க. அதுதான் விபரீத ராஜ்யம். ஒன்று விபரீதமாக போய் முடியும், அதுக்கப்புறம் அது ராஜ்யமாக கன்வெர்ட் ஆகும். இது எக்ஸாம்பிளாக நான் சொன்னது. அது மாதிரி உங்களுக்கு எந்த முயற்சி இருக்கீங்களோ அது முதல்ல ஆரம்பத்தில் நெகட்டிவ் சைடில் போனாலும் பாசிட்டிவாக கன்வெர்ட் தான் விபரீத ராஜ்யம். இது எட்டாம் இடம். எட்டாம் இடங்கள்னா ஹிடன் ஹவுஸ்னு சொல்கிறோம், மறைவான ஒரு வீடு, அதாவது அன்னோன் சோர்ஸ் மூலிமா, யாரோ ஒரு அறிமுகமே இல்லாத நபர் மூலிமா உங்களுக்கு ஒரு எதிர்ப்போ இல்லை ஒரு தேவையில்லாத வாக்குவாதமோ இல்லை தேவையில்லாத ஒரு ஆர்குமெண்ட்டோ வரும். வந்த பிறகு நீங்கள் வந்து நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, சம்மந்தமே இல்லாமல் ஏங்க என்கிட்ட பிரச்சனைக்கு வரீங்க, நீங்கள் போகிறீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பேச 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 ஒரு நட்பு மாதிரி மாறும், நட்பு மாதிரி மாறி அவங்களே உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் அவங்களுக்கு உதவி பதில் உதவி செய்கிற மாதிரி ஆகிடும். அப்போ விபரீதமாக கன்வெர்ட் ஆனது வந்து அது அப்படியே உங்களுக்கு பாசிட்டிவாகவும் கன்வெர்ட் ஆகும், அதுதான் விபரீத ராஜ்யம். இது வந்து ஒரு வகை. இன்னொரு வகை பார்த்திங்கன்னா, இந்த எட்டாம் இடம் வந்து இன்லாஸ் ஹவுஸ்ன்னு சொல்லப்படுது. மேரேஜ் ஆனவங்களுக்கு மட்டும், கணவன்னா மனைவியுடைய குடும்பம், மனைவினா கணவனுடைய குடும்பம். இப்போ அந்த குடும்பத்தில் யாருக்கோ வந்து ஒரு விபரீதமான பலன் நடக்குது. சப்போஸ் ரொம்ப வயசில் ரொம்ப பெரியவங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சொத்தில் வந்து பங்கு வருது. அப்போ அந்த பங்கு வரும்போது பல பிரச்சனைகளும் பல எதிர்ப்புகளும் பல போட்டிகளும் வருது. நீங்கள் போய் உதவி செய்கிறீங்க. நீங்கள் உதவி செய்யும் போது உங்களுடைய உதவியை பார்த்து அவங்க ஜெயித்த உடனே உங்களுக்கு ஆதரவாக இதில் ஒரு ஷேர் மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அப்போது முதல்ல வந்து ஒருத்தருக்கு ப்ராப்ளம் வருது, நீங்கள் போய் அட்டன் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க, காப்பாற்றுறீங்க, அதன் மூலிமா அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டும் கெயினும் கிடையாது. இதுதான் வந்து விபரீதமாக போன பிரச்சனைகள்லாம் ராஜயோகமாக மாறுது. இது வந்து எட்டாம் இடத்துக்கு அந்த ஹிடன் ஹவுஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது மாதிரி தான், திடீர்னு ரோட்டில் ஒருத்தர் விழுந்துடுறாரு, நீங்கள் வந்து காப்பாற்றுறீங்க, அதுக்கப்புறம் அவர் வந்து உங்களை காப்பாற்றின பிறகு உங்களோட நட்பு ஏற்பட்டு அவர் மூலிமா உங்களுக்கு நிறைய கெயின்ஸ் கிடைக்குது, இல்லை சப்போர்ட் கிடைக்குது. இந்த மாதிரி விபரீதங்களில் வந்து தலையிட்டு அதனால் வரக்கூடிய யோகங்கள் தான் விபரீத ராஜயோகம். இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய பேர் நடந்திருக்கும். பன்னிரெண்டாம் இடம், இந்த பன்னிரெண்டாம் இடம் அப்படி தான். பன்னிரெண்டாம் இடத்து என்ன சொல்லப்படுதுன்னா, பயணங்கள், தூரதேச பயணங்கள். ஒரு அன்னோன் பிளேஸுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, சடனாக யாருமே தெரியாது, என்ன ஊர்னே தெரியாது, ஆனால் போகிறீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு நட்பு கிடைக்குது, ஒரு பழக்கம் ஏற்படுது, இல்லை ஒரு விபத்துலையோ இல்லை ஒரு கடுமையான சூழ்நிலையில் ஒருத்தரை சந்திக்கிற மாதிரி வருது. அப்போது என்னடா இது, நம்ம எங்கேயோ இருந்த இடமா வந்து மாட்டிக்கிட்டோமோ, நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இருக்கும்னு நினச்சி பயப்படுற நீங்கள், உங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைச்சி அதன் மூலியமான ஒரு கெயின் கிடைக்கிறது தான் விபரீத ராஜயோகம். ஒரு நட்பு கிடைக்கிறது, ஒரு வேலை கிடைக்கிறது, ஒரு உயர்வு கிடைக்கிறது, ஒருத்தருடைய துணை கிடைக்கிறது, எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, ஒரு பிரச்சனை உருவாகி அதனால் வெற்றி அடைகிறது, ஒரு போட்டியில் வெல்லக்கூடிய சக்தியை பெறுறது, ஒருத்தர் எதிர்ப்பாக வந்து நட்பாக மாறுவது, இந்த மாதிரி பல விதத்தில் இருக்கும். அது இது நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணும்போது தான் புரியும். அந்த மாதிரி விபரீத ராஜயோகங்கள் இந்த மூன்று ராசிகளுக்கு இந்த முறை வரக்கூடிய குரு பெயர்ச்சி கொடுக்கப்படும். இந்த மூன்று ராசிகள் மட்டும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஒன்று வந்து ரிஷபம், எட்டு கூடியவன் எட்டாம் இடத்தில், இன்னொன்று கடகம், ஆறு கூடியவன் ஆறாம் இடத்தில், இன்னொன்று மகரம், 12 கூடியவன் 12ஆம் இடம். இதுதான் விபரீத ராஜயோகம். நேர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி பலன்களில் குரு ஹம்ச யோகம், பஞ்சமகா புருஷ யோகங்களில் குருவுக்கு வந்து ஹம்ச யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. எப்போல்லாம் அவர் வந்து ஆட்சி அல்லது உச்சம், இப்போ ஆட்சி எங்கெல்லாம் குரு இருப்பார், தனுசில் வந்து அவர் சொந்த வீடு ஆட்சி, மீனமில் அவருடைய சொந்த வீடு ஆட்சி, உச்சம் கடகத்தில் உச்சம். இப்போ இந்த முறை அந்த குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக தனுர் ராசியில் வருது. இது வந்து ஆட்சி வீடு. இந்த ஆட்சி வீடு வரும்பொழுது கேந்திரங்கள்லாம் அந்த 1, 4, 7, 10 இந்த ராசிகள் உடையவங்களுக்கு ஹம்ச யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. ஹம்ச யோகம்னா என்ன முதல்ல தெரிஞ்சுங்க. குரு எப்போல்லாம் ஆட்சியில் வராரோ, கேந்திரத்தில் அந்த ராசிக்கு வராரோ, அந்த ஹம்ச யோகம் கொடுக்குறவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு பூரணமான மனநிலையை முதல்ல உங்களுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுருவார். அப்படின்னா பார்க்குறதுக்கு நீங்கள் எது இருந்தால் சந்தோஷமாக இருப்பீங்க, எது இருந்தால் கம்ஃபர்டாக இருப்பீங்க, எது இருந்தால் அம்சமாக இருப்பீங்க, எது கிடைச்சா திருப்தி அடைவீங்க, எது நடந்தால் நிம்மதி அடைவீங்க, எது நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இதுதான் அம்சயோகம். இதெல்லாம் கொடுக்குறவர் தான் குரு. குரு வந்து ஒரு பாசிட்டிவ் பிளானட். அவருக்கு வந்து இந்த கெடுத்தன்மையோ இல்லை நெகட்டிவான தாட்டோ இல்லை மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறதோ இல்லை மற்றவங்களுடைய பணத்தை அபகரிக்கிறதோ இந்த மாதிரி எண்ணங்களே கிடையாது. அப்போ குரு தனுசில் வரும்பொழுது அம்சயோகம் ஒரு 4 ராசி கொடுப்பார். ஒன்று மீனம், மீனத்துக்கு 10வது வீடுங்கிறது கேந்திர வீடு, அங்கே வந்து குரு ஆட்சியில் இருக்கிறதால அம்சயோகம். தனுசு அந்த ராசியிலே குரு இருக்கார். இது வந்து குருவுக்கு வந்து திக்பலம்னு ஒன்று இருக்குது. லக்னத்திலே குரு இருந்தால் திக்பலம், ரெண்டுமே கொடுத்துருவார். அப்போ தனுசுக்கு குரு வந்து ஹம்சயோகம், மீனம், அடுத்தது மிதுனம் மற்றும் கன்னி. மிதுனம் மிதுனத்துக்கு 7, கன்னிக்கு 4.
1, 4, 7, 10 இந்த நான்கு ராசிகளுக்கு ஹம்சயோகம்னு ஒரு யோகத்தை இந்த குரு கொடுப்பார். இதில் குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, மிதுனத்துக்கு 7 கோடியவன் குருவாக இருந்து 7வது இடத்துல இருந்தால் அந்த காரகத்துவ தோஷமும் கொஞ்சம் இருக்குது, அதே மாதிரி கன்னிக்கும் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நம்ம இந்த 4 ராசியை நம்ம டோட்டலாக கனெக்ட் பண்ணும்பொழுது குருவுடைய ராசியான 2 ராசிகளுக்கு இது ரொம்ப பலம், புதனுடைய ராசியான 2 ராசிகளுக்கு இது ஓரளவுக்கு பலம். இருந்தாலும் அந்த அம்ச யோகம் அவங்களுக்கு தேவையான ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய, அவங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலத்தை கொடுக்கும். அப்போது இந்த யோகத்துடைய ஒரு விளக்கமே வந்து பார்த்திங்கன்னா, அம்ச யோகம் பெற்ற, அதாவது இந்த முறை இந்த டிரான்சிட் வந்து அம்ச யோகம் பெறதுனால இந்த 4 ராசிகளுக்கு குறிப்பாக ஏதாவது ஒரே ஒரு பலனாவது அவங்க விரும்பிய பலனை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த குரு நிச்சயம் தருவார். இதுதான் வந்து அம்ச யோகத்துடைய இது. சரி, இது எல்லாம் இந்த 4 ராசி கம்ப்ளீட்டாக பொருந்துமா அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா, உங்கள் லக்னம் தசா புத்தியில் குறிப்பாக உங்களுக்கு குரு தசை நடக்குதான்னு பாருங்கள். குரு தசையில் அப்படி நடக்கலை, குரு புத்தியாவது இருக்கா, ராகு தசை இருக்குது இல்லை சனி தசை இருக்குது இல்லை சுக்கர தசை இருக்குன்னா குரு புத்தியாவது நடக்குதா அப்படிங்கிறத நீங்கள் 2வது செக் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது தசை நடக்கும்போது குருவுடைய வீட்லேயோ இல்லை குருவுடைய நட்சத்திரத்தையோ அந்த கிரகம் இருந்து தசை நடக்குதா, ஓரளவுக்கு இது கனெக்ட் ஆகும். உங்கள் லக்னத்துக்கும் பிறவி ஜாதகத்துலேயும் குரு யோகம் பெற்று வலுவடைந்து ஆட்சி உச்சம் பெற்றோ இருந்தார்னா நிச்சயமாக இந்த அம்ச யோகம் உங்களுக்கு பூர்ணமான ஒரு திருப்திகரமான, உங்கள் எண்ண ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய, உங்கள் முயற்சிகளை வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பலனை முழுமையாக தரும். உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய ஜாதகம் வேணும்னு சொல்லி நம்மளை வந்து அணுகுமுறை செய்கிறாங்க. எங்ககிட்ட ஜாதகமே கிடையாது, நான் என்ன ராசி தெரியாது, என்ன லக்னம் தெரியாது, என்னோடய திசை என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் சொல்கிற பலன் நான் எப்படி கம்பேர் பண்ணுறதுன்ற ஒரு சாதாரண கேள்வி தான் இது. ஆனால் நான் முதல்ல என்ன சொல்கிறேன்னா, முதல்ல உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இதை பேஸ் பண்ணி முதல்ல நீங்கள் ஒரு ஹாரஸ்கோப்பை ஜெனரேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சுய ஜாதகம் எப்படி இருக்குது, என்ன யோகம் இருக்குது, அதில் என்ன பலம் இருக்குது, எவ்வளோ ஸ்கோர் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். நிறைய பேருக்கு நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ணோன்னா, ஒரு ஜாதகத்துடைய ஒரு ஹாரஸ்கோப் லிங்க் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம், அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக அவங்களுக்கு வந்து பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் அந்த லிங்கை பயன்படுத்தி முதல்ல ஹாரோஸ்கோப் உங்களத பர்சனலாக ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் எங்களால் இந்த ஹாரோஸ்கோப் சப்போர்ட் கொடுக்க முடியல, ப்ளஸ் அதில் ப்ரிடிக்ஷன்ஸோடு இருக்குது, 62 பக்கத்துக்கும் மேலான ப்ரிடிக்ஷன்ஸ், உங்களுடைய நட்சத்திர பலன்கள், உங்களுடைய லக்ன பலன்கள், உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் உள்ள பிளானரி பொசிஷன்ஸுடைய பலன்கள், தசாபுதி பலன்கள், எல்லா ஸ்கோரும் அதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே சாம்பிளாகவும் அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா கீழே லிங்கில் இருக்குது, lifehoroscope.in. இந்த லிங்கில் போகும்போது நீங்கள் சாம்பிள் ஹாரோஸ்கோப்பில் டவுன்லோட் பண்ணி பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுன்னா, கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப் வேணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது டிஸ்பிளேலே ஒரு நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், சப்போஸ் உங்களுக்கு சப்போர்ட், உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 12 மணி 2 நிமிஷம் பிறந்த நைட்டு, ஸோ இதை நான் 16th எடுத்துக்கோ இல்லை 17th எடுத்துக்கோ, இந்த மாதிரி டேட் கன்ஃபியூஷன்ஸ், நட்சத்திர கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கிளியராக கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்து திருக்கணித பஞ்சாங்க முறையில் தான் இந்த ஹாரோஸ்கோப்பை வந்து தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பயன்பட ஆசைப்பட்டீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள் lifehoroscope.in.